வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு காலை வேளையிலே வணக்கம் தமிழுடையின் இன்றைய பத்திரிகைகளில் பகுதி ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஏப்ரல் மாதம் 21st 2021 புதன்கிழமை காலை வேளையிலே சந்திக்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2019 ஏப்ரல் மாதம் 21st இலங்கை வரலாற்றில் ஒரு கரை படிந்த நாளாக இருக்கிறது. ஈஸ்டர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குண்டுவெடிப்பு இடம்பெற்று இன்றுடன் 2 வருடங்கள் பூர்த்தியாகிறது. பல பேர் உயிரிழந்திருந்தார்கள். ஆகவே இன்றைய நாளிலே அவர்களுக்காக முதலில் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு உயிரிழந்த அனைத்து உறவுகளினுடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொண்டு, அதே போல் 500க்கும் மேற்பட்டவர்கள் காயம் அடைந்திருந்தார்கள், அவர்களும் குணமாக இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றும் அனுசரணை வழங்குகின்றார்கள். நெஸ்டமோல்டினுடைய அனுசரணையோடு யாழ்குடா நாட்டிலிருந்து வெளியாக இருக்கின்ற 5 பத்திரிகைகளினுடைய செய்திகளை வழமை போல இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்கப் போகிறோம். முதலில் ஒவ்வொரு பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்தி என்னவென்பதை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக, இந்தியாவை பகைத்து எதையும் செய்ய முடியாது, அரசு கிடித்துரைத்தது எதிரணி என்று தலைப்பிடப்பட்டு ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் வலமுறை பத்திரிகை பார்ப்போமாக இருந்தால், துறைமுக நகரால் அரசுக்குள் குழப்பம், ஆளும் கட்சியினருக்கு ஜனாதிபதி அழைப்பு, இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று தலைப்பிடப்பட்டு வலமுறை பத்திரிகையினுடைய செய்தி காணப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ரகசியங்களை வெளியிட்ட ஹரின், நாடாளுமன்றத்தில் நேற்று கடும் வாக்குவாதம் என்று தலைப்பிடப்பட்டு காணப்படுகிறது. உதயன் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக, போரில் இறந்தவர்களையும் அஞ்சலிக்கு அனுமதியுங்கள், யாழ் மறை மாவட்ட குறு முதல்வர் கோரிக்கை என்று தலைப்பிடப்பட்டு செய்தி காணப்படுகிறது. இறுதியாக இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, ஃபோர்ட் சிட்டிக்கு எதிராக சர்வதேச அரங்கில் சதி, ஆளும் தரப்பு கண்டுபிடிப்பு என்று ஒரு செய்தியாக காலைக்கதிர் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. இனி நாங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். முதலில் வழமை போல இன்றைய ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். ஈழநாடு பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, இந்தியாவை பகைத்து எதையும் செய்ய முடியாது, அரசு கிடித்துரைத்தது எதிரணி என்று தலைப்பிடப்பட்டு காணப்படுகிறது. கொழும்பு துறைமுக நகரத்தை பாராளுமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வர வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சியின் பிரதம அமைப்பாளருமான லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. பிராந்திய வல்லரசான இந்தியாவை பகைத்து கொண்டு எதனையும் செய்ய முடியாது எனவும் அவர் அரசுக்கு சுட்டி காட்டினார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். வருடத்தில் ஒருமுறை கோப் மற்றும் கோபா தெரிவு குழுக்களிடம் துறைமுக நகரின் கணக்காய்வுகளை முன்வைக்க வேண்டும் என்ற சரத்தை கொண்டு வருமாறு அவர் கோரிக்கை விடுத்தார். துறைமுக நகர விசேட ஆணைக்குழு சட்டமானது கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றும் உள்நோக்கத்தில் கொண்டு வரும் சட்டமாக இருக்கலாம் என வெளிநாடுகளில் கூட சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளன. அரசாங்கம் இலங்கையில் சீனா கால்பதைக்கு இடமளித்து வருகிறது. பிராந்திய வல்லரசான இந்தியாவை பகைத்து கொண்டு எதனையும் செய்ய முடியாது எனவும் கிரியல்ல குறிப்பிட்டார் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. இந்தியாவை பகைத்து எதையும் செய்ய முடியாது, அரசுக்கு இடித்துரைத்தது எதிரடி என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. கொரோனா தொற்றை காரணம் காட்டி மேதின கூட்டங்களுக்கு தடை விதிப்பு, பங்காளிகளை அடக்க பெறமுன புதிய வியூகம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. மே தினத்தை முன்னிட்டு பொது கூட்டங்களையும் பேரணிகளையும் நடத்தாமல் இருக்க அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் என கொரோனா ஒழிப்பிற்கான தேசிய செயல்பாட்டு மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இம்முறை தனித்து மே தின கூட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளது என அந்த கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன நேற்று அதிரடியாக அறிவித்த சில மணி நேரங்களுக்குள் கொரோனா ஒழிப்பிற்கான தேசிய செயல்பாட்டு மத்திய நிலையம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் மே தின கூட்டம் தொடர்பிலான முன்கூட்டிய நடவடிக்கைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. மே தின கூட்டம் தொடர்பிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் பிரதிநிதிகளும் ஒரே கொரோனா ஒழிப்பிற்கான தேசிய செயல்பாட்டு மத்திய நிலை உறுப்பினர்களுக்கும் இடையிலான பேச்சு நேற்று மதியம் இடம்பெற்றிருந்தது. இந்த பேச்சின் போதே மே தின கூட்டத்தை நடத்தாமல் இருக்க எடுத்த தீர்மானத்திற்கு அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் இணக்கம் தெரிவித்தனர். தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் பொதுமக்கள் சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாமல் பொறுப்பற்ற வகையில் செயற்பட்டதை காண முடிகிறது. இதனால் அடுத்த 4 தொடக்கம் 6 வாரங்களில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிக்கக்கூடும் என சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் தடுப்பின் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீரர் குறிப்பிட்டார். இவ்வாறான பின்னணியில் மே தின கூட்டத்தை ஒன்றிணைந்து நடத்துவதா அல்லது
தனித்து நடத்துவதாயின அரசியல் கட்சிகள் பேச்சுக்களில் ஈடுபட்டு வந்தன. மே தின கூட்டம் தொடர்பிலான பேச்சு கொரோனா வைரஸ் ஒழிப்பு செயற்பாட்டு நிலையத்திலும் இடம்பெற்றது. தற்போதைய சுகாதார காரணங்களை கருத்தில் கொண்டு இம்முறை மே தின கூட்டம் பேரணி ஆகியவற்றை நடத்தாமல் இருப்பது அவசியம் என செயல்பாட்டு நிலையத்தின் தலைவர் ராணுவ தளபதியுமான சவேந்திர சில்வா விடுத்த கோரிக்கைக்கு அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் இணக்கம் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் மே தின கூட்டம் குறித்து அரசியல் கட்சிகளின் ஏற்பாடு செய்திருந்த அனைத்து நடவடிக்கைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. கொரோனா தொற்றை காரணம் காட்டி மே தின கூட்டங்களுக்கு தடை விதிப்பு, பங்காளிகளை அடக்க பெரமுன புது வியூகம் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இங்கே காணப்படுகிறது. அதன் கீழே இடம் பிடித்திருக்கும் மற்றொரு செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஜேவிபி கடும் எதிர்ப்பு என்று தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகிறது. அனைத்து மேதன பேரணிகளையும் நிறுத்துவதற்காக அரசாங்கத்தின் முடிவை மக்கள் விடுதலை முன்னணி எதிர்ப்பதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரில்வின் செல்வா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. தற்போதைய கொரோனா நிலைமை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக இருந்திருந்தால் இதற்கு முன்னர் இடைநிறுத்தப்பட வேண்டிய பல நிகழ்வுகள் இடம்பெற்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இது சுகாதார காரணங்களால் எடுக்கப்பட்ட முடிவு என தெரிவிக்க முடியாது என குறிப்பிட்ட ரில்வின் செல்வா, ஏனெனில் பேரணி தொடங்குவதற்கான திட்டங்களை அரசாங்கம் ஏற்கனவே செய்திருந்தது என்றும் சுட்டிக்காட்டினார். பேரணிகளில் அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்கள் தெரிவிக்கப்படும் என்ற அச்சத்தில் அரசாங்கம் இதை அனுமதிக்கவில்லை என தாம் சந்தேகிப்பதாகவும் ரில்வின் செல்வா குற்றம் சாட்டியிருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. ஜேவிபி கடும் எதிர்ப்பு என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. கொரோனா தொற்றை காரணம் காட்டி மே தின கூட்டங்களுக்கு தடை விதித்திருக்கின்றது என்ற செய்தி வெளியாகிய பின்பு ஜேவிபி இவ்வாறு செய்தியை வெளியிட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் மேலும் 7 பேருக்கு கொரோனா என்ற ஒரு செய்தி இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் மேலும் 7 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று நேற்று செவ்வாய்க்கிழமை உறுதிப்படுத்தப்பட்டது என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆர் கேதீஸ்வரன் தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. யாழ் போதனா வைத்தியசாலை, யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவப்பட ஆய்வுக்கூடங்களில் 643 பேரின் மாதிரிகள் நேற்று பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன. இதன்போது 7 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. இதில் திருநெல்வேலி பாரதிபுரம் கிராமத்தில் சுயதனிமைப்படுத்தலில் இருந்த 5 பேருக்கும், சண்டிலைப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் சுயதனிமைப்படுத்தலில் 2 தொற்று கண்டறியப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் மேலும் 7 பேருக்கு கொரோனா என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்த வேண்டும், இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இங்கே இலங்கையில் விரைவில் மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என இந்தியா எதிர்பார்ப்பு வெளியிட்டுள்ளது. மாகாண சபைக்கு தேர்தல்கள் நடத்துவது உட்பட நடவடிக்கைகள் மூலம் அதிகாரங்களை பகிர்வது குறித்து தனது அர்ப்பணிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற சர்வதேச சமூகத்தின் கோரிக்கை இந்தியா ஆதரிக்கிறது என இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர் தம்பித்துறைக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே ஜெய்சங்கர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்த வேண்டும், இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. தடுப்பூசிக்கு பற்றாக்குறை கிடையாது என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே 2 கட்டமாக தடுப்பூசி செலுத்துவதற்கான பற்றாக்குறை காணப்படுவதாக வெளியாகும் செய்திகளில் உண்மை இல்லை என அமைச்சரவையின் இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்திருக்கிறார். பண்டிகை காலம் காரணமாக கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிப்பதற்கான ஆபத்து இருந்தாலும் அதை சமாளிக்க சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தடுப்பூசிக்கு பற்றாக்குறை கிடையாது என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. பேராயர் தனது கருத்தை மாற்றிக்கொண்டது என் கேள்வி எழுப்புகிறது ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் அண்டகை முதல் நாள் தெரிவித்த கருத்தை மறுநாள் திருத்தியுள்ளார். இதன் மூலம் விஜயதாச ராஜபக்சவை தொலைபேசியில் ஜனாதிபதி மிரட்டியுள்ளதாக கூறப்படுவது போல கருதினாலுக்கும் அழுத்தங்கள் வழங்கப்பட்டனவா என மக்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி மனசன் ஆணையக்கார தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழான 5 ஒழுங்கு விதிகள் மற்றும் மதுவரி கட்டளை சட்டத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் முதல் நாள் வேறு விதமான கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். ஆனால் மறுநாள் ஊடகவியலாளர்களை சந்தித்து தனது கருத்து வேறுபட்டிருப்பதாக கூறினார். அப்படி இருக்கவில்லை என்றும் தன் முதல் நாள் கருத்தை திருத்தியுள்ளார். இதன் மூலம் விஜயதாச ராஜபக்சவை தொலைபேசியில் ஜனாதிபதி மிரட்டியதாக கூறப்படுவது போல கருதினாலுக்கும் அழுத்தங்கள் வழங்கப்பட்டனவா என மக்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது என்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. பேராயர் தனது கருத்தை மாற்றிக்கொண்டது ஏன் கேள்வி எழுப்புகிறது ஐக்கிய மக்கள் சக்தி.
அரசியல் பழிவாங்கல் அறிக்கை மீது சபையில் 2 நாட்கள் விவாதம் என்கின்ற ஒரு செய்தி கிடக்கிறது. அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை மீது எதிர்வரும் 22-23 தேதிகளில் பாராளுமன்றத்தில் விவாதம் நடைபெற உள்ளதாகவும் இதற்கான சபை ஒத்திவைப்பு பிரேரணை எதிரணிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் இதேவேளை குறித்த அறிக்கையானது அரசியல் மயப்படுத்தப்பட்டது ஒன்றாகும் என எதிரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இக்குழுவில் உள்ள பரிந்துரைகள் அமலாகுவதை தடுப்பதற்கு ஜேபிபி நீதிமன்றத்தை நாடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாக அந்த செய்தி இருக்கிறது. அரசியல் பழிவாங்கல் அறிக்கை மீது சபையில் 2 நாட்கள் விவாதம் என்று தலைப்பிடப்பட்ட இந்த செய்தி காணப்படுகிறது. 30 வருட யுத்தத்தில் உயிரிழந்தோரையும் நினைவு கூற அனுமதிக்க வேண்டும் அரசு, யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் கோரிக்கை என்று தலைப்பிலே ஒரு செய்தி காணப்படுகிறது. இங்கே ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்த அரசாங்கம் பாதுகாப்பு அளித்து அனுமதி அளிப்பதைப் போல 30 வருட யுத்தத்தின் போது உயிரிழந்தோரையும் நினைவு கூறுவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும் என யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்கள் நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெற்ற போரின் போது வடபகுதியில் எத்தனை ஆலயங்கள் குண்டு வீசப்பட்டு தாக்கப்பட்டன, எத்தனையோ மக்கள் இறந்தார்கள், தமிழ் மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த வேளையில் தென்பகுதியிலிருந்து யாரும் எங்களுக்காக குரல் கொடுக்கவில்லை, எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நிச்சயமாக இருக்கிறது. அது உண்மைதான். இப்படியான ஒரு நிலையில் தென்பகுதியில் நடைபெற்ற ஒரு நிகழ்விற்கு நாங்கள் ஏன் நினைவு நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி பலரிடையே நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் சரியான ஒரு காரியத்தை ஒருவர் செய்யவில்லை என்பதற்காக சரியான ஒரு காரியத்தை நாங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவற்றையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று. அதே போல் அவர்களுடைய துன்ப வேளைகளையும் எங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டியது கிறிஸ்தவ மக்களின் கடமையாகும். ஆகவே இன்று அந்த அஞ்சலி நிகழ்வுகளை நாங்கள் செய்து எங்கள் ஆதரவையும் அஞ்சலிகளையும் செலுத்துவதற்கு முன்வருவோம். இந்த வேளையிலேயே அரசாங்கத்திடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறோம். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் உயிரிழந்தோரை நினைவு கூறுவதற்கு அனுமதி வழங்கி அதற்கான பாதுகாப்பை நீங்கள் கொடுக்கிறீர்கள், அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதே போல தமிழ் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் 30 ஆண்டுகளாக அனுபவித்த போரின் போது இறந்து போன ஆயிரக்கணக்கான மக்கள், இறந்து போன இளைஞர் யுவதிகளையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. 30 வருட யுத்தத்தில் உயிரிழந்தோரையும் நினைவு கூற அனுமதிக்க வேண்டும் அரசு, யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் கோரிக்கை என்ற தலைப்பிலே அந்த செய்தி காணப்படுகிறது. ஆளுந்தரப்புக்குள் மோதல் உக்கிரம், தனித்து செயற்பட சுதந்திர கட்சி தீர்மானம், மைத்திரி நேற்று அதிரடி அறிவிப்பு என்று ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே ஆளும் கூட்டணிக்குள் மோதல்கள் உக்கிரமடைந்துள்ள நிலையிலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மே தின கூட்டத்தை தனித்து நடத்துவதற்கு நேற்று தீர்மானித்தது. கட்சியின் மத்திய குழு மற்றும் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என கட்சித் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். சுதந்திர கட்சி தலைமையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு மற்றும் பாராளுமன்ற குழு என்பன சுதந்திர கட்சி வளமையைப் போன்று மே தின கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று தீர்மானித்தன. சுதந்திர கட்சியின் வரலாற்றை அவதானிக்கும் போது கீழ்மட்டத்தில் உள்ள மக்களை உயர்மட்டத்திற்கு கொண்டு வந்ததும் சுதந்திர கட்சியாகும். எனவே நாம் மே தின கூட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து தீர்மானித்துள்ளோம் என்றார். இந்த நிலையிலேயே மே தின கூட்டத்தை தனித்து நடத்தப் போவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நேற்று அதிரடியாக அறிவித்துள்ளமையும் ஆளும் கூட்டணிக்குள் தீவிரமடைந்திருக்கும் முரண்பாடுகளை வெளிப்படுத்தியிருப்பதாக அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசியல் பழிவாங்கல் அறிக்கை மீது சபையில் 2 நாட்கள் விவாதம் என்கிற ஒரு செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியது. அதே போல 6 கிராம சபகர் பிரிவுகளை மகாவில் திட்டத்திற்குள் கொண்டு வர திட்டம் உடன் நிறுத்துமாறு கஜேந்திரன் கோரிக்கை. தமிழ் கிராமங்களை அபிவிருத்தி என்ற பெயரில் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்குள் உள்வாங்கும் முழுமையான சிங்களமயப்படுத்தும் திட்டத்தை அரசு முன்னெடுத்து வருவதாக குற்றம் சாட்டிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எம்பி செல்வராஜா கஜேந்திரன் ஜனாதிபதி உத்தரவென பொய் கூறிய இவ்வாறான அபகரிப்புகள் இடம்பெறுகின்றன என்றார். அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைத்துறை பெற்ற பிரதேச செயலக பிரிவில் கொக்குளாய் கிழக்கு, கொக்குளாய் மேற்கு, கருநாட்டுக்கேணி, கொக்குத்தொடுவாய் மேற்கு, கொக்குத்தொடுவாய் மத்தி, செம்மலை கிழக்கு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்துமாறு அவர் வலியுறுத்தினார். நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வெளிநாட்டு சிலாவணி சட்டத்தின் கீழான 5 ஒழுங்கு விதிகள் மற்றும் மதுவரி கட்டளை சட்டத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைத்துறை பெற்று பிரதேச செயலக பிரிவில் கொக்குளாய் கிழக்கு, கொக்குளாய் மேற்கு, கருநாட்டுக்கேணி, கொக்குத்தொடுவாய்,
கொக்குத்தொடுவாய் மத்தி செம்மலை கிழக்கு ஆகிய கிராம சபையாளர் பிரிவுகளை மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்குமாறு அரச உயர்மட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட அழுத்தம் காரணமாக வடக்கு மாகாண காணி ஆணையாளர் அலுவலகம் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு பிரதேச செயலகத்திற்கு திங்கட்கிழமை அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார்கள். இவ்வாறான செயல்பாடு ஒன்று நடைபெறப்போகிறது என்பதை அறிந்து வடக்கு மாகாண தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் இவ்வாறு செய்ய வேண்டாம், நாம் ஏற்கனவே இது தொடர்பில் அமைச்சருடன் பேசியுள்ளோம், இது தொடர்பில் குழு ஒன்று அமைக்கப்பட்டு ஆராயப்பட்ட பின்னர் தான் முடிவு எடுக்கப்படும் என்று இணக்கப்பட்டுள்ளது என்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு சொல்லியும் கூட கொழும்பிலிருந்து வந்த அழுத்தம் காரணமாக அந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்குள் இந்த 6 கிராம சேவகர் பிரிவுகளையும் கொண்டு செல்வது முழுமையாக தமிழர்களிடமிருந்து அந்த நிலங்களை அபகரித்து அந்த நிலங்களை முழுமையாக சிங்களமயப்படுத்தும் நோக்கமாகவே இதனை நாங்கள் கருதுகிறோம். இந்த பிரச்சினை கடந்த ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட போது இது தொடர்பாக மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு பொறுப்பான அமைச்சர் சமல் ராஜபக்சவை சந்திப்பதற்கான நேரத்தை நாம் கோரியிருந்தோம். அதன் பிரகாரம் வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் எம்பிக்களும் ஆளும் கட்சி தமிழ் எம்பிக்களும் அமைச்சர் சமல் ராஜபக்சவை சந்தித்து மகாபலி அபிவிருத்தி அதிகார சபைக்குள் இந்த 6 கிராம சேவகர் பிரிவுகளையும் கொண்டு செல்ல வேண்டாம் என கூட்டாக கோரிக்கை விடுத்தோம். அவ்வாறு கொண்டு சென்றால் அதனது காணி நிர்வாகம் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு செல்லும். இதனால் தமிழ் மக்களுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படும். அங்குள்ள 5000 மேற்பட்ட குடும்பங்கள் தங்களது நிர்வாக செயற்பாடுகளை கரைத்துறை பெற்ற பிரதேச செயலகத்துடனும் முல்லைத்தீவு மாவட்ட கச்சேரியினுடனும் சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய நிலையில் இந்த நிர்வாகம் மாற்றப்பட்டால் தமிழ் மக்களுக்கு 100% வீதம் பாதிப்பு ஏற்படும் என்று சுட்டிக்காட்டப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக அப்பகுதிக்கு விஜயம் செய்தபோது அந்த காணிகள் அனைத்தும் அந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என கூறியிருந்தார். அமைச்சர் சமல் ராஜபக்சவுடனான எமது சந்திப்பின் போது இவ்விடயம் தொடர்பில் ஒரு குழு அமைத்து ஆராய்வதென தீர்மானிக்கப்பட்டிருந்த போதும் கொரோனா காரணமாகவோ அல்லது வேறு ஏதும் பிரச்சனைகள் காரணமாகவோ அந்த குழு அமைக்கப்படவில்லை. இந்த நிலையில் எழுத்து மூலமான அறிவித்தல் கூட இல்லாது வாய்வழி உத்தரவு மூலம் கொழும்பிலிருந்து கொடுக்கப்பட்ட மோசமான அழுத்தங்கள் காரணமாக அந்த 6 கிராம சேவகர் பிரிவுகளையும் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையிடம் ஒப்படையுங்கள் என வடக்கு காணி ஆணையாளர் அலுவலகத்தினால் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அங்கு முல்லைத்தீவு வெளியோயா பகுதியில் தமிழ் மக்கள் பலாத்காரமாக வெளியேற்றப்பட்டு சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தொடர்ந்து அபிவிருத்தி என்ற பெயரில் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை அந்த கிராமங்களை கைப்பற்ற பார்க்கின்றது. இது முழுக்க முழுக்க சிங்களமயப்படுத்தும் நோக்கம் என்றார் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. 6 கிராம சேவகர் பிரிவுகளை மகாவலி திட்டத்திற்குள் கொண்டுவர திட்டம் உடன் நிறுத்துமாறு கஜேந்திரன் கோரி படித்துறை அல்வாய் பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக இடம்பெற்ற மோதலில் குடும்பஸ்தர் ஒருவர் வாழ்வெற்று கிழக்காகி உயிரிழந்திருக்கிறார். அத்தோடு மூவர் படுகாயமடைந்த நிலையில் படித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். அல்வாயைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான முருகராச கௌஷிகன் 31 என்பவரை உயிரிழந்தவர். அல்வாய் வடக்கு முத்துமாரியம்மன் கோவிலிடையில் உறவினர்களுக்கிடையிலே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை நேற்று மதியம் வாய்த்தர்க்கமாக ஆரம்பித்து வாழ்வட்டில் முடிவடைந்தது என போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் தாக்குதல் தொடர்புடைய நபர்கள் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்திருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கும் செய்திகள். சிறிய இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏனைய பத்திரிகைகளினுடைய செய்திகளையும் இணைத்துக் கொள்ளலாம். இடைவெளிக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் இன்றைய உதயன் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். போரில் இறந்தவர்களையும் அஞ்சலிக்கு அனுமதியுங்கள். யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் கோரிக்கைங்கள் ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் இந்த செய்தியை ஈழநாடு பத்திரிகையில் ஒரு செய்தியாக பார்த்திருந்தோம். இருந்தாலும் உதயன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்திக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்த அரச பாதுகாப்புடன் ஏற்பாடுகள் இடம்பெறுவதைப் போல கடந்த போரின் போது உயிரிழந்தோரையும் நினைவு கூறுவதற்கு இந்த அரசு அனுமதி வழங்க வேண்டும் என யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் எவரட்னம் அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார் என்று சொல்லி அந்த செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம். 30 யுத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளையும் நினைவு கூறுவதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்ற தலைப்பில் ஈழநாடு பத்திரிகையிலையும் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வரினுடைய அந்த விடயம் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருந்ததாகவே அந்த விடயத்தை தான் இன்றைய உதயன் பத்திரிகையும் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் படுகொலை 2வது ஆண்டு நினைவேந்தல் இன்று காலை 8:45 அஞ்சலி என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் 2வது ஆண்டு நினைவு தினம் இன்று நாடெங்கிலும் கடைபிடிக்கப்பட உள்ளது. 2019 ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் ஆலயம்
கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் ஆலயம், கடுவப்பட்டி செபஸ்தியார் ஆலயம், மட்டக்கிழது சியோன் தேவாலயம் மற்றும் கொழும்பில் இருக்கின்ற உல்லாச விடுதிகள் போன்றவற்றிலே இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த தாக்குதல்களில் 269 பேர் கொல்லப்பட்டனர். 500 அதிகமானவர்கள் காயமடைந்தனர். பலர் அங்கவீனர்களாகினர். ஏராளமானோர் சொத்துக்களையும் இழந்தனர். இந்த தாக்குதல்களின் 2வது ஆண்டு அஞ்சலி நிகழ்வுகள் நாடெங்கிலும் உணர்வெழுச்சியுடன் இன்று கடைபிடிக்கப்படுகின்றன. தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் நினைவாக இன்று காலை 8:45 மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கத்தோலிக்க திருச்சபையின் இலங்கைக்கான பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் அஞ்சலி நிகழ்வுகளுக்காக இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபையால் நிர்வகிக்கப்படும் பாடசாலைகளுக்கும் இன்று சிறப்பு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. தாக்குதல்கள் நடத்தப்பட்ட ஆலயங்களிலும் நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள இதர ஆலயங்களிலும் இறந்தோரின் ஆத்மசாந்திக்காக இன்று ஆராதனைகளும் வழிபாடுகளும் இடம்பெற உள்ளன என்று சொல்லி அந்த செய்தி காணப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதல் படுகொலை 2வது ஆண்டு நினைவேந்தல் இன்று காலை 8:45 அஞ்சலி என்று தலைப்பிடப்பட்ட இந்த செய்தி காணப்படுகிறது. அதன் கீழே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் விவகாரத்தில் பல மர்மங்கள், சபையில் ஹரின் காரசாரம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இந்த செய்தி தான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் காணப்படுகிறது. நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் முழுமையாக பார்க்கலாம். அதை ஒரு வாரமே விடுமுறை என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கு 2வது தவணை பாடசாலை விடுமுறை நாட்கள் 1 வாரமாக குறைக்கப்பட்டுள்ளது என்று கல்வி அமைச்சர் ஜிஎல் பேரிஸ் தெரிவித்திருப்பதான செய்தி இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே நேற்றைய தினமும் இந்த செய்தியை பார்த்திருந்தோம். பாடசாலை 1 வாரமே என்ற செய்தி, மாணவர்கள் பாடங்களை பூரணப்படுத்துவதற்கான தேவையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், கல்வி பொதுத்தர அதன உயர்தர பரீட்சை அக்டோபர் 4 தேதியிலிருந்து 30 தேதி வரையும், திறமைந்து பிலமை பரிசல் பரீட்சை அக்டோபர் 3 தேதியும் நடைபெற உள்ளன. இதனால் மாணவர்களுக்கு நீண்ட விடுமுறை வழங்க முடியாது. அதற்கமைவாக ஆகஸ்ட் மாதத்திற்கான 2வது தவணை பாடசாலை விடுமுறை நாட்கள் குறைக்கப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1 வாரமே விடுமுறை என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அடையாளமற்ற தளங்கள் மீதே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், ஊடகத்துறை அமைச்சர் விளக்கம் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. உரிமையாளர்களின் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாத இணையதளங்கள் மற்றும் வெளியிடும் தகவல்களுக்கு பொறுப்பு கூற முடியாத சமூக வலைத்தளங்கள் என்பவை தொடர்பில் மாத்திரமே சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இவ்வாறு அமைச்சரவையின் பேச்சாளருமான வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான ஹெகலியர் அம்புக்வெல்லு தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாடு அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. அங்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். இணையதளங்கள் வாயிலாக பொய்யான தகவல்களை பரப்புவதனால் மோசமான அச்சுறுத்தல்கள் ஏற்படுகின்றன. அவை சமூகத்தை பிளவுபடுத்துவதற்கும் வெறுப்புணர்வை பரப்புவதற்கும் ஜனநாயக நிறுவனங்களை பலவீனப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக பல நாடுகள் சட்டங்களை வகுக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. சமூக பாதுகாப்பிற்காக புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பிரஜைகளும் சிவில் சமூகத்தினரும் சரியான தகவல்களை பெறுவதற்கு வாய்ப்புகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கான சட்ட வரைவை தயாரிப்பதற்கு சட்டவரைஞர்கள் ஆலோசனை வழங்குவது தொடர்பில் நீதியமைச்சரும் வெகுஜன ஊடக அமைச்சருமாக இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த செயற்பாடானது ஊடக தணிக்கை அல்ல, மாறாக கௌரவமாக பணியாற்றும் ஊடகவியலாளர்களின் தொழில் கௌரவத்தை பாதுகாப்பதற்கான செயற்பாடாகும் என்றே அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. அடையாளமற்ற தளங்கள் மீதே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், ஊடகத்துறை அமைச்சர் விளக்கம் என்ற தலைப்பிலே அந்த செய்தி காணப்படுகிறது. அண்மையிலே புதிய ஊடக சட்டம் கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு செய்தி வெளியாகியிருந்ததாகவே அது எவ்வாறான சட்டம் என்பதை விளக்கும் முகமாகவே இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பின்வாங்கிய கர்தினால் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. நேற்று முன்தினம் கூறிய கருத்திலிருந்து 180 பாகைக்கு மேல திரும்பியவராக 2019 ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அரசியல் ஆதாயம் தேடும் நோக்குடன் நடத்தப்பட்டவை என்று அர்த்தப்பட்டதாக தாம் கூறவில்லை என கொழும்பு மறை மாவட்ட பேராயரும் இலங்கையில் உள்ள கத்தோலிக்கர்களின் தலைமை குருவுமான கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை நேற்று கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தமது அரசியல் அதிகாரத்தை வலுப்படுத்துவதற்கு தாக்குதல் மேற்கொண்டவர்களை பகடைக்காய்களாக பெயர் குறிப்பிடாத சில தரப்புகள் பயன்படுத்தியுள்ளது என கூறியுள்ளமை மேற்கோள் காண்பித்து ஊடகங்களில் வெளியான செய்திகள் தெளிவுபடுத்தப்பட்டவையாகும். தாம் சர்வதேச சக்திகளையும்
வகாபிசத்துடன் அவற்றுக்குள் தொடர்புகளையுமே குறிப்பிட்டேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதான செய்தியை காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கும்போது நேற்றைய தினம் கூட இந்த செய்தியினுடைய விரிவான செய்தி வெளியாகி இருந்தது. 18ஆம் திகதி சொன்ன கருத்தை 19ஆம் திகதி ஆயர் அவர்கள் மறுத்திருந்த செய்தியாகவும் என்னுடைய கருத்துக்களை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நாட்டில் இஸ்லாமிய தீவிரவாதமோ அதன் விரிவாக்கமோ இல்லை என்று நான் ஒருபோதும் குறிப்பிடவில்லை. நான் எந்த ஒரு அரசியல் சக்தியையும் பற்றி குறிப்பிடவில்லை. நான் வஹாபிசம் பற்றியும் அதனை எப்படி சில சக்திமிக்க நாடுகள் பயன்படுத்தி வருகிறது என்பது பற்றியுமே பேசினேன். நான் எந்த உள்நாட்டு அரசியல் சக்திகளையும் பற்றியோ தலைவர்களை பற்றியுமோ குறிப்பிடவில்லை என்றார். நேற்று முன்தினம் பொருளையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து வெளியிட்ட ஹர்தினால் மல்கம் ரஞ்சித், ஈஸ்டர் தாக்குதல்களானவை மத தீவிரவாதம் அன்றேல் தம் மதம் மீதுள்ள அதீத பற்றினால் நடத்தப்பட்டது ஒன்றாக நாம் காணவில்லை. மாறாக குறித்த அரசியல் சக்திகள் தமது அதிகார நிலையை வலுப்படுத்துவதற்காக மேற்கொண்ட முயற்சியாகவே கருதுகிறோம் என்று கூறியிருந்தார். கர்தினாலின் கருத்துக்கள் தற்போது எதிர்கட்சியில் உள்ள ஒரு சில தரப்பினர் உணர்வலைகளை எதிரொலிப்பவையாக காணப்பட்டன. தற்போதைய அரசில் உள்ள தரப்பினருடன் தொடர்புடைய சக்திமிக்க அரசியல் சக்திகளை இந்த குண்டு தாக்குதல்களை திட்டமிட்டன என எதிர்கட்சியில் உள்ள சில தரப்புகள் அவ்வப்போது கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்துள்ளன. கர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்த கடும் துணியிலான கருத்துக்களை கத்தோலிக்க திருச்சபை மறுதளித்த 2வது சந்தர்ப்பமாகவே நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பு அமைந்துள்ளமையை சுட்டிக்காட்டத்தக்கது. 2019ஆம் ஆண்டு April 21ஆம் தேதி தாக்குதல்களை நடத்திய குற்றவாளிகள் தொடர்பாக அரசு மேற்கொண்டு வருகின்ற விசாரணைகளின் போதிய முன்னேற்றம் காணப்படாமை, அன்றையில் விசாரணை வினைத்திறன் வீரியமாக காணப்படாமை குறித்து அண்மை காலமாக கருதினால் விரக்தியடைந்தவராக கடும் துணியில் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருவதையும் காண முடிவதாகவும், இந்த மாத முற்பகுதியிலேயே கோபத்துடன் கூடிய முகபாவனையோடு காணப்பட்ட கர்தினால் மல்கம் ரஞ்சித் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவையும் கடுமையாக சாடியிருந்தார் என்று, மீண்டும் அதிகாரத்தை பிடிப்பதற்காக தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என மைத்திரிபால சிறிசேன கூறியமை தொடர்பாக கருத்து வெளியிட்டிருந்த கர்தினால் ஸ்ரீசேன ஆடை அணிந்து கொண்டா இப்படி கருத்து வெளியிடுகிறார் என்று வினவியிருந்தார். எனினும் இலங்கை கத்தோலிக் ஆயர் இல்லத்தின் தொடர்பாடல் பணிப்பாளரான தந்தை ஸ்ரில்ஃப் கேமனி ஃபெர்னாண்டோ கர்தினால் கடுந்தொணியிலான கருத்துக்களையும் எவர் மீதான தனிப்பட்டதோ அன்றில் அரசியல் ரீதியிலான கருத்துக்கள் அல்ல என்றும் தெரிவித்தார். இவரையும் அரசியல் ரீதியாக தாக்கும் நோக்கத்தில் கர்தினால் எந்த சந்தர்ப்பத்திலும் கொண்டிருக்கவில்லை. ஈஸ்டர் தாக்குதல்களை நாம் தேசிய பேரினத்தமாக கருதுகிறோம். அந்த தாக்குதல்கள் தேசிய பாதுகாப்பிற்கு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தன. அந்த தாக்குதல்கள் தொடர்ந்தும் அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டே உள்ளது என்று அருட்தந்தை சிரேல் காமினி ஃபெர்னாண்டோ தெரிவித்திருப்பதாகவும் இந்த செய்தி காணப்படுகிறது. பின்வாங்கிய கர்தினால் என்கிற ஒரு செய்தியாக அந்த செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் கர்தினால் பின்வாங்கியதற்கான காரணம் என்ன என்று சொல்லி எதிர்கட்சியிலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதம குரோடாவாக லக்ஷ்மன் கிரியல்ல இந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். ஆகவே விஜயதாச ராஜபக்சவை ஜனாதிபதி மிரட்டியது போல கர்தினாலுக்கும் மிரட்டல் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் மத்தியிலே சந்தேகம் எழுந்துள்ளது என்கின்ற கருத்துக்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நேற்று பாராளுமன்றத்தில் எழுப்பிய உரை தொடர்பாகவே ஒரு செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். பின்வாங்கிய கர்தினால் என்ற தலைப்பில் இங்கே அந்த செய்தி காணப்படுகிறது. ஹெரோயின் கடத்தல் தம்பதி கைது என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே பருத்தத்துறையில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு ஹெரோயின் கடத்திய குற்றச்சாட்டில் கணவனும் மனைவியும் அச்சிவேலி போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. இவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும் அவர்களிடமிருந்து 6 கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டது என்று போலீசார் தெரிவித்தனர். 40 வயதுடையவர், 38 வயதுடைய அவரது மனைவியுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. ஹெரோயின் கட்டத்தில் தம்பதி கைது என்கின்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. இளம் குடும்ப தலைவர் அல்வாயில் வெட்டிக்கொள்ளு என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்திருந்தோம். 6 பேர் மருத்துவமனையில் நேற்று மதியம் கொடூரம் என்கின்ற ஒரு செய்தி. இந்த விடயம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதான செய்தியும் நாங்கள் பார்த்திருந்தோம். கொரோனா தீவிர நிலைமை, மே தின பேரணிகளுக்கு தடை, இராணுவ தளபதி அறிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேன மே தின கூட்டத்தை தனியாக நடத்துவதென்கின்ற அறிவிப்பை வெளியிட்ட சில மணி நேரங்களிலேயே கொரோனா தீவிர நிலைமை காரணமாக மே தின பேரணிகளுக்கு தடை விதிப்பதாக இராணுவ தளபதி அறிவித்திருந்தார். சுகாதார நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியாகி இருப்பதான செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதேபோல் யாழில் தொற்றுடன் நேற்று 7 பேர் அடையாளம் என்ற ஒரு செய்தியும் இந்த செய்தியை நாங்கள் பார்த்த செய்தியாகத்தான் இருக்கிறது. அடுத்து நாங்கள் இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். ஃபோர்ட் சிட்டிக்கு எதிராக சர்வதேச அரங்கில் சதி, ஆளும் திறப்பு கண்டுபிடிப்பு என்ற தலைப்போடு இன்றைய
காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. கொழும்பு துறைமுக நகரத்திற்கு எதிராக சர்வதேச அளவில் சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுகிறது. இதற்கு தேசிய மட்டத்தில் ஒரு சிலர் ஆதரவை செயற்படுகிறார்கள். அரசமைப்பிற்கு முரணாக அரசு ஒருபோதும் செயற்படாது. பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டுமாயின் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவில் உள்ளெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர விதானக்கே தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் அந்த செய்தியை இங்கே பார்க்கும்போது, கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தை எதிர்த்தரப்பினரும் ஆளும் தரப்பினரும் ஒரு சிலரும் தங்களுக்குள் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். துறைமுக நகர நடவடிக்கைகள் இதுவரையில் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வீழ்ச்சியடைந்துள்ள தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமாயின் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிக்க வேண்டும். தற்போது நடைமுறையில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றும் போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பல நெருக்கடிகளை எதிர்கொள்கிறார்கள். இதன் காரணமாகவே கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு ஸ்தாபனம் சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. கொழும்பு துறைமுக நகர செயற்திட்டத்திற்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. துறைமுக நகரம் நாணய சுத்திகரிப்பு மத்திய நிலையமாக மாற்றம் பெறும் என அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் குறிப்பிட்டார். சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலே முரண்பாட்டை அடிப்படையாக கொண்டு இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அரசியலமைப்பிற்கு முரணான அரசு ஒருபோதும் செயற்படாது. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டம் மூலம் நீதிமன்ற சவாலை உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கும் தீர்மானத்தை முழுமையாக செயற்படுத்துவோம் என்றார் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஃபோர்ட் சிட்டிக்கு எதிராக சர்வதேச அரங்கில் சதி, ஆளும் தரப்பு கண்டுபிடிப்பு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. இங்கே கொரோனா தொற்றை காரணம் காட்டி மேதின கூட்டம் பேரணிக்கு தடை, இராணுவ தளபதி அரசு அதிரடி, கடும் சீற்றத்தில் பங்காளிகள் என்ற தலைப்பு. இதே செய்தியை நாங்கள் இளநாடு பத்திரிகையிலும் பார்த்திருந்தோம், ஏனைய பத்திரிகைகளிலும் பார்த்திருந்தோம். விஜயதாசாவின் மகன் பிணையில் விடுவிப்பு என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே வாகன விபத்து சம்பவம் ஒன்றுடன் தொடர்புபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ மகன் ரஹித ராஜபக்ஷ பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று மாலை முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்று போலீஸ் பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிவருமான அஜித் ரோஹனா தெரிவித்தார். ராஜகிரி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் 4 பேரை காயமடைய செய்த சம்பவம் தொடர்பிலே அவர் நேற்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த விபத்தின் பின்னர் காயத்துடன் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இனிய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கும்போது, ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. ராஜகிரி பிரதேசத்தில் வாகன விபத்து ஒன்று ஏற்படுத்திய குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டார். நேற்று இரவு ராஜகிரி பகுதியில் ஏற்பட்ட வாகன விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். அதாவது நேற்று முன்தினம் இரவு தான் அது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விஜயதாச ராஜபக்ஷவின் மகன் ராஹித ராஜபக்ஷ விபத்தில் காயமடைந்து தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே கைது செய்யப்பட்டார் இருப்பதாகவே அந்த செய்தி இடம் பிடித்திருந்தது. அந்த கைதுக்கான காரணம் இது, அதாவது விஜயதாசவின் மகன் பிணையில் விடுவிப்பு என்ற விடயத்தை மையப்படுத்தி முன்பு வெளியிடப்பட்ட செய்திதான் அது. கைதுக்கான காரணம் தொடர்பாக இப்போது அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருப்பதான செய்தியை தான் நாங்கள் பார்த்திருந்தோம். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து ஹரின் புதிய தகவல்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அரசின் மூடி மறைப்பு கிளை சபையில் போட்டுடைத்தார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் இந்த செய்தியை தினக்குரல் பத்திரிகையிலே பிரதான செய்தியாக இருக்கிறது, விரிவாக பார்ப்போம் என்று தெரிவித்திருந்தோம். ஆகவே அதனை தொடர்ந்து பார்க்கலாம். இலங்கையில் இளம் வயதினரை இலக்கு வைக்கும் கொரோனா என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கு இலங்கையில் இளம் வயதினருக்கு கொரோனா வைரஸ் தொற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜயசுமன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கும் இடத்தில் இளம் வயதினருக்கே இலக்கு வைக்கும் கொரோனா என்ற ஒரு செய்தி இருக்கிறது.
நாட்டில் தினசரி கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை விரைவாக அதிகரித்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் சேர்க்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது எனவும் அவர் கூறினார். எனினும் தற்போதைய சூழ்நிலையில் மாறுபாட்டுக்கு உள்ளாக கொரோனா தொற்று நாட்டிற்குள் பரவியுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது எனவும், வார இறுதியில் வெளியிடப்படும் பரிசோதனை முடிவுகளை கொண்டு அதனை கூற முடியும் எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கையிலே இளம் வயதினரை இலக்கு வைக்கும் கொரோனா என்ற தலைப்பிலே இவ்வாறு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. தொடர்ச்சியாக இளம் வயதினர் பற்றிய மேலதிக தகவல்கள் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியில் காண முடியவில்லை. ஆகவே தலைப்பு இலங்கையில் இளம் வயதினரை இலக்கு வைக்கும் கொரோனா என்று இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு மேலும் செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் தொடர்ச்சியாக இன்றைய காலைக்கதிர் பத்திரிகைகளில் மேலும் சில செய்திகளை உங்களுக்காக இணைத்துக் கொள்ளலாம். அரசின் யோசனைக்கு எதிராக இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் போர்க்குடி. சிறுபான்மை கட்சிகளுடன் பேச்சு நடத்த திட்டம் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அரசின் யோசனைக்கு எதிராக இதொகாவும் போர்க்குடி என்ற தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. தேர்தல் முறைமை தொடர்பில் அனைத்து சிறுபான்மை கட்சிகளிடமும் ஆலோசனைகள் பெறப்படும். அதன் பின்னர் எமது திட்டம் அரசிடம் கையளிக்கப்படும். இவ்வாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைமையிலான அரசியல் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சி தலைவர்களுக்கான கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றிருந்தது. அலரி மாளிகையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதன்போதே மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்த முறைமை தொடர்பால் அரசால் இரு யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. மேற்படி யோசனைகளை சிறு கட்சிகளுக்கு பாதகமாக அமையும் என்பதனால் அவற்றை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நிராகரித்திருந்தது. இது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க இல்லை ஜீவன் தொண்டமான் மேற்கண்டவாறு கூறினார். சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக திட்டம் முன்வைக்கப்படவில்லை. அரசின் தரப்பில் யோசனைகள் முன்வைக்கப்படும். அவை குறித்து எமது அபிப்பிராயம் கூறப்பட்டது. அதன்போது அரசின் யோசனைகளை ஏற்க முடியாது என நாம் குறிப்பிட்டோம். இதையடுத்து எமது திட்டத்தை முன்வைக்குமாறு கோரினர். எனவே இன்னும் ஓரிரு நாட்கள் அனைத்து சிறுபான்மை கட்சிகளையும் தொடர்பு கொண்டு நியாயமான திட்டத்தை முன்வைப்போம் என்றார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. அரசின் யோசனைக்கு எதிராக இதொகாவும் போர்க்குடி. சிறுபான்மை கட்சிகளுடன் பேச்சு நடத்த திட்டம் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. இணையவழி போலி செய்திகளை கட்டுப்படுத்தும் சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இணையவழி போலி செய்திகளை கட்டுப்படுத்துவதற்கான சட்டமூலத்தை தயாரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் ஹெகலி ரமக்குவெல தெரிவித்திருக்கிறார். இந்த சட்டமூலத்தை தயாரிப்பதற்கும் சட்டவரைஞர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் நீதியமைச்சர் அலி சப்ரி மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் ஹெகலி ரமக்குவெல ஆகியோர் ஒன்றிணைந்து சமர்ப்பிக்கும் யோசனைக்கு அமைச்சரவை நேற்று அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இணையதளங்கள் வாயிலாக பொய்யான தகவல்கள், மோசமான அச்சுறுத்தல்கள் என்பன சமூகங்களை பிளவுபடுத்துவதற்கும் வெறுப்புணர்வை பரப்புவதற்கும் ஜனநாயக நிறுவனங்களை பலவீனப்படுத்துவதற்குமாக அந்த செயற்பாடுகள் இணைந்திருப்பதாகவுமே இதை இணையவழி போலி செய்திகளை கட்டுப்படுத்த பல நாடுகளும் சட்டங்களை வகுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இணையதளங்கள் வாயிலாக மேற்கொள்ளப்படும் பொய் பிரசாரங்களால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து சமூக பாதுகாப்பிற்கான புதிய சட்டம் அறிமுகப்படுத்துவதன் மூலம் பிரஜைகளுக்கும் சிவில் சமூகத்தவர்களுக்கும் சரியான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன எனவும் அமைச்சரவையின் பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. இணையவழி போலி செய்திகளை கட்டுப்படுத்தும் சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அனுமதி என்ற ஒரு செய்தி இங்கு இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான ஏனைய செய்திகளாக காணப்படுகின்றன. தென்னக்குரல் பத்திரிகையை நாங்கள் அடுத்து எடுத்துக்கொள்ளலாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இரகசியங்களை வெளியிட்ட ஹரியன் என்ற தலைப்பிலே காணப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் நேற்று கடும் வாக்குவாதம் என்ற ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக புதிய இரகசிய தகவல்களை வெளியிட்டு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ உரையாற்றிய நிலையில் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அது தொடர்பில் ஒழுங்கு பிரச்சனைகளை முன்வைத்ததனால் சபையில் இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமையை வெளிநாட்டு சிலாவணி சட்டத்தின் மீதான 5 ஒழுங்கு விதிகள் மற்றும் மதுவெறி கட்டளை சட்டம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக புதிய தகவல்களை வெளியிட்டுள்ள ஹரின் பெர்னாண்டோ உரையாற்றினார். இதன்போது அவரின் உரை தொடர்பில் இராஜாங்க அமைச்சர் நிமல் லான்ச மற்றும் ஆளுங்கட்சியின் பின்வரிசை எம்பிக்கள் சிலரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன்போது மிருகங்களின் பெயர்களாலும் பொருத்தமில்லாத சொற்பிரயோகங்கள் மூலமும் இருதரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஹரின் பெர்னாண்டோ உரையாற்றும் போது கூறுகையில்,
இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற பேரழிவு தொடர்பாக பிரதான சூத்திரதாரியை கைது செய்வதாக கூறினார்கள். நௌஃபர் மௌலவி என்பவரை பிரதான சூத்திரதாரி என்று கூறுபவர்கள் அவரை அது தொடர்பாக விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு கூட அழைக்கவில்லை. இவ்வாறான நிலையிலேயே அவரை பிரதான சூத்திரதாரி என்று கூறுகின்றனர். இந்த நிலையிலே இந்த சபையில் சில விடயங்கள் தொடர்பாக தகவல்களை வெளியிடுகிறேன். அதற்கு பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குண்டு வெடித்த தினத்தில் ஷானி அபேசேகர் என்ற போலீஸ் புலனாய்வு பிரிவிற்கு பொறுப்பான அதிகாரியை முதலில் ஐபி முகவரி மூலம் தாக்குதல் தொடர்புடைய நபரை கைது செய்துள்ளார். அதில் புலனாய்வு அதிகாரி ஒருவர் சிக்கியுள்ளார். இது தொடர்பாக ஆணைக்குழுவில் தகவல்கள் வெளிவந்த போதும் அது தொடர்பான அறிக்கையில் இந்த தகவல் வெளிவரவில்லை. குறித்த அதிகாரியை கைது செய்து வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளும் போது இராணுவ புலனாய்வு பிரிவினர் இது எங்களிடம் விடயம் என்று கூறி அவரை கொண்டு சென்றுள்ளதாக ஆணைக்குழுவில் சாட்சியங்கள் உள்ளன. ஆனால் அதில் எதுவும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் இல்லை. இதேவேளை இன்று வரையில் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர்கள் நால்வர் இடமாற்றப்பட்டுள்ளனர். அத்துடன் பல அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். எங்கே இவர்கள்? இவர்கள்தான் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை நடத்தியவர்கள். இந்த அரசாங்கம் தேர்தலில் வென்று சில நாட்களில் ஷானி அபயசேகரவை இடமாற்றம் செய்துள்ளனர். பின்னர் அவரை சிறைக்கு அனுப்பியிருந்தனர். இவ்வாறான விசாரணை நடத்தியவரை கைது செய்து சிறையில் போட்டும் விசாரணை நடத்திய அதிகாரிகளை இடமாற்றியும் மூடி மறைக்க முனைவது எதனை என்று கேட்கிறேன். மாத்திரை சகரான் என்று ஒருவரும் இருந்துள்ளார். அவருடன் கதைக்கும் போது சோனிக் என்ற வசனத்தை பயன்படுத்தினார். சிஐடி ஒருவர் அவரை கைது செய்துள்ளார். அதே போன்று நௌஃபர் மௌலவி என்பவரையும் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் பிரதான சூத்திரதாரிகள் என்று கூறப்படும் நபர்களிடம் ஆணைக்குழு சாட்சியத்தை பதிவு செய்யவில்லை. யாருக்கு இந்த பொய்யை கொண்டு செல்கின்றனர்? ஏன் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் வழங்கிய சாட்சிகள் வெளிவரவில்லை? அதனை ஏன் மூடி மறைக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நான் ஆணைக்குழுவில் வழங்கிய சாட்சிகளை அடிப்படையாக கொண்டே இந்த தகவல்களை கூறுகிறேன். முதலாவது புலனாய்வு தகவல் ஏப்ரல் 1st கிடைத்ததுடன் அடுத்த புலனாய்வு தகவல் ஏப்ரல் 20th கிடைத்தது. அந்த புலனாய்வு தகவல்களை வழங்கியவர்கள் எங்கே? அவர்களை பாதுகாப்பது யார்? இன்று இந்த புலனாய்வுத் துறையை தனி நபர் ஒருவரே கட்டுப்படுத்துகிறார். விசாரணைக்கு செல்வதென்றால் அது தொடர்பாக விசாரணை நடத்திய அதிகாரிகளே செல்ல வேண்டும். ஆனால் வேறு நபர்களே அதற்கு செல்கின்றனர். இதேவேளை சாரா எங்கே இருக்கிறார்? யாரின் வாகனங்களில் சென்றார் என்றும் கூறுகிறோம். முதுகெலும்பு இருந்தால் அதற்கு பதில் அளியுங்கள். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவரின் வாகனத்திலேயே அவர் சென்றுள்ளார். நான் எங்கே சென்றாலும் என் பின்னால் புலனாய்வாளர்கள் வருகின்றனர். ஏன் இவர்களை அனுப்ப வேண்டும்? அரசாங்கத்திற்கு வெட்கம் இல்லையா என்று கேட்கிறேன். நௌஃபர் மௌலவியின் பின்னால் எல்லாவற்றையும் போட்டு குற்றவாளிகள் தப்பிக்க முயற்சிக்கின்றனர். நான் கூறியவற்றிற்கு பதிலளிக்குமாறு நாங்கள் அரசாங்கத்தை கேட்கிறோம். இதற்கு பதிலளிக்க முடியாவிட்டால் மக்களை அணிதிரட்டுவோம் என்றார். இவரின் உரையின் போது அடிக்கடி ஒழுங்கு பிரச்சனைகளை முன்வைத்த ஆளும் கட்சியினர் ஹரின் ஃபெர்னாண்டோ விவாதத்திற்கு அப்பாலான விடயங்களை கதைப்பதாகவும் தெரிவித்தனர். இதன்போது தான் விடயத்திற்கு பொருத்தமாகவே கதைக்கிறேன் என்று கூறியதுடன் கழுதைகளுக்கு பதிலளிக்க நான் விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த நிலையிலே அவருடன் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதாகவே அந்த செய்தி செல்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ரகசியங்களை வெளியிட்ட ஹரி நாடாளுமன்றத்தில் நேற்று கடும் விவாதம் என்கின்ற ஒரு செய்தியாகவே அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நுண்கடன் பாதிப்பில் வடக்கே உச்சத்தில் அவர்களை மீட்க வேண்டும் என்கிறார் சஜித் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. நுண்கடன் திட்டத்தினால் வடக்கில் அதிகமானவர்கள் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு கடந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. ஆனால் அந்த நிவாரண திட்டத்தை தற்போதைய அரசு இல்லாமலாக்கிவிட்டது. எனவே நுண்கடன் திட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு அந்த சுமையில் இருந்து மீளுவதற்கு அரசாங்கம் கொள்கை ரீதியில் தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பிய போது இவ்வாறு வலியுறுத்தியதுடன் மேலும் கூறுகையில், குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கிலேயே நுண் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான நாடுகளில் இந்த திட்டம் மிகவும் வெற்றிகரமாக இடம்பெற்று வருகிறது. எமது நாட்டிலும் நுண்கடன் வழங்கும் நிறுவனங்கள் இருக்கு. அரசு அங்கீகாரத்துடன் அந்த நிறுவனங்கள் செயற்பட வேண்டும் என்பதே அதன் நிபந்தனை. ஆனால் நாட்டில் பல நுண்கடன் நிறுவனங்கள் செயற்படுகின்ற போதும் அது தொடர்பாக முறையாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறாமையினால் அந்த நிறுவனங்களின் அதிகாரிகள் நினைத்த பிரகாரம் செயற்படுவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டுகின்றார்கள். நுண்கடன் நிறுவனங்களுக்கு 35% வட்டியை அறவிட முடியும் என அரசினால் அனுமதிக்கப்பட்டுள்ள போதிலும் சில நிறுவனங்கள் 100% தொடர்க்கும் 220% வரை வட்டி அறவிடுகின்றன. இதனால் கிராமங்கள் உட்பட நகர
மக்களில் பாரிய அளவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நுண்கடன் நிறுவனங்களால் கடன் பெற்றுக்கொண்டும் மக்கள் அதனை செலுத்த முடியாமல் அசௌகரிய நிலைக்கு ஆளாகி இருக்கின்றனர். அதிகமானவர்கள் கடன் செலுத்த முடியாமல் தங்கள் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த கடன் தொல்லையில் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது பெண்களாகும். இவ்வாறு கடன் பெற்றுக்கொண்டு பெண்கள் அதனை திருப்பிச் செலுத்த முடியாமல் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி இருக்கின்றனர் என்ற செய்தியே அந்த செய்தியாக இருக்கிறது. நுண்கடன் பாதிப்பில் வடக்கே உச்சத்தில் அவர்களை மீட்க வேண்டும் என்கிறார் சஜித் என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. குண்டு தாக்குதல் தாமதத்தால் கவலையடைந்த போஸ் யார் கண்டறிய வேண்டும் என்கிறார் மனுஷனானி காரியம்பி என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சில தினங்களுக்கு முன்பு பானந்துறை ஜாயல பிரதேசங்களில் உள்ள பாதுகாப்பு இல்லங்களில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட தொலைபேசி உரையாடல்களில் தாக்குதல் காலந்தாழ்வதால் போஸ் கவலையில் இருக்கிறார். உடனடியாக இதனை செய்ய வேண்டும் என்று போஸ் கூறுகிறார் என்று கூறப்பட்டுள்ளதாக எஃப்இஐ விசாரணையின் மூலம் தகவல்கள் வெளியாகி உள்ளது. அப்படியாயின் அந்த போஸ் யார் என்று கண்டறியப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷன் ஆணையக்காரர் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வெளிநாட்டு சிலாவணி சட்டத்தின் கீழான 5 ஒழுங்கு விதிகள் மற்றும் மதுவரி கட்டளை சட்டத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தற்கொலை தாக்குதலை மேற்கொள்ள சென்ற யமில் என்பவர் குண்டையை வெடிக்கச் செய்ய முடியவில்லை என்பதனால் பின்பு திகவலையில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு சென்று அங்கு குண்டையை வெடிக்க வைத்திருந்தார். இவர் வெடிக்கு சிதறுவதற்கு முன்பாக புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவரும் பயங்கரவாத தடுப்பு பிரிவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவரும் சென்றிருந்தனர். ஜமீல் தற்கொலை தாக்குதலை மேற்கொள்ளப் போகிறார் என்பதை முன்கூட்டியே புலனாய்வாளர்கள் அறிந்திருந்ததினாலேயே அவரது வீட்டுக்கு சென்றிருந்தனர். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் வழங்கிய சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டே நான் இதனை கூறுகிறேன். இந்த புலனாய்வாளர்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளதா? இந்த புலனாய்வு அதிகாரியை ஷானி அபிசேகர கைது செய்திருந்தனர். எனினும் இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் இந்த புலனாய்வு அதிகாரியை ஷானியிடமிருந்து அழைத்துச் சென்றுள்ளனர். சோனிக் சோனிக் என்ற இரகசிய குறியீட்டை கொண்டு அழைக்கப்படும் புலனாய்வாளர் ஒருவர் கட்டாரில் இருந்து வந்திருந்த மாதுளை சஹரானை சந்தித்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு அல் பக்தாதி ஏன் இன்னும் பொறுப்பேற்கவில்லை என வினவியிருந்தார். இதற்கு பதிலளித்த மாத்தலை சஹரான் இன்னும் பிரமாணம் வெளியிடப்படவில்லை என கூறியதைத் தொடர்ந்து இந்தோனேசியாவில் உள்ள ஒருவருக்கு இது தொடர்பில் தொலைபேசியில் தெரியப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு ஐஎஸ்ஐஎஸ் தலைவர் அல் பக்தாதி பொறுப்பேற்கும் வீடியோவும் பதிவேற்றப்பட்டதாகவே அந்த செய்தியிடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குண்டு தாக்குதல் தாமதத்தால் கவலையடைந்த போஸ் யார் கண்டறிய வேண்டும் என்கிறார் மனுஷன் அணையக்காரர் தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இங்கு காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இன்றுடன் 2 வருடங்கள் பூர்த்தி என்கின்ற ஒரு செய்தி புகைப்படத்தோடு இங்கு காணப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் 2 வருடம் பூர்த்தியாகும் நிலையில் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் நேற்று மாலை 4 மணி முதல் விசேட ஆராதனைகள் இடம்பெற்று வருகின்றன என்ற தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. அங்கே தாக்குதலின் போது எடுக்கப்பட்ட புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இன்றுடன் 2 வருடம் பூர்த்தி என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. தமிழீழம் உருவாகி இருந்திருந்தால் அனுமதித்திருப்போம் தம்பர் அமிலதீரர் கூறுகிறார் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. தமிழீழம் உருவாக்கப்பட்டிருக்குமாகனால் அதனை ஆறுதல் வார்த்தையிலாவது அனுமதித்திருப்போம் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் செயற்பாட்டாளரான ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் தம்பர அமிலதீரர் தெரிவித்திருக்கிறார். தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுத போராட்டத்தினூடாக தனிநாட்டை பெற்றிருந்தார். சர்வதேச அளவில் நாடு என்று எதிர்கொண்டிருக்கும் தேசங்கள் கூட ஏற்பட்டிருக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ ஹிட்லரை போல மாற வேண்டும், ஆனால் அவர் அவ்வகையில் இன்னும் மாறவில்லை என்று அமைச்சர்கள் தெரிவிக்கிறார்கள். அதுவே இன்றைய பிரச்சினை என்றும் அவர் கூறுகிறார் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. தமிழீழம் உருவாகி இருந்திருந்தால் அனுமதித்திருந்திருப்போம் தம்பர அமிலதீரர் கூறுகிறார் என்ற தலைப்பிலே அந்த செய்தி இங்கு காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல முல்லை மாவட்டத்தில் தமிழரின் 6 கிராமங்களை அபகரிக்க முயற்சி தடுத்து நிறுத்த கூறுகிறார் வன்னி மாவட்ட எம்பி சார்ல்ஸ் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் இந்த செய்தியை வந்து மகாவலி
அபிவிருத்தி திட்டத்தோடு 6 கிராமங்கள் இணைக்கப்பட இருப்பதாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தெரிவித்திருந்த கருத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதேபோல் இந்த விடயம் தொடர்பாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்திருந்த கருத்தும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 6 கிராமங்களை மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை கையகப்படுத்தும் நடவடிக்கையை அமைச்சர் சமல் ராஜபக்சே உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மற்றும் மதுவரி கட்டளை சட்டத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. ஆகவே இது தொடர்பான மேலதிக செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். போலி செய்திகளை கட்டுப்படுத்தும் புதிய சட்டமூலத்திற்கு அனுமதி என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. அதாவது போலியான தளங்களையும் அடையாளம் காணப்படாத தளங்களையுமே கட்டுப்படுத்துவதற்கான சட்டத்தை எடுக்க உள்ளதாகவும் இது தொடர்பான விரிவான செய்திகளை வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர்கள் ரம்புக்கவில்லை நேற்றைய தினம் தகவல் திணைக்களத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் சொன்ன விடயத்தையும் நாங்கள் இணைய பத்திரிகைகளிலே செய்திகளாக பார்த்திருந்தோம். இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கும் செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக இன்றைய விளம்பரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் துறைமுக நகரால் அரசுக்குள் குழப்பம், ஆளும் கட்சியினருக்கு ஜனாதிபதி அழைப்பு, இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. இலங்கை அரசாங்கத்திற்குள் பாரிய அதிர்வை ஏற்படுத்தியுள்ள ஃபோர்ட் சிட்டி என்ற துறைமுக நகர திட்டத்துடன் தொடர்புடைய உத்தேச சட்டமூலம் குறித்து தெளிவுபடுத்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தயாராகியுள்ளார். இதற்காக ஆளும் கட்சியில் உள்ள அனைத்து அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் ஜனாதிபதி அழைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் வரைபடத்தை மாற்றியமைத்த கொழும்பு துறைமுக நகர திட்டம் சார்ந்த ஆணைக்குழு ஒன்றை அமைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டு அதன் சட்டம் மூலம் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இன்னும் இந்த ஆணைக்குழு அமைக்கப்பட்டால் இலங்கைக்குள் இன்னும் ஒரு தனிநாடு உருவாகக்கூடிய அபாயம் இருப்பதாக முன்னணியின் பௌத்த தீரர்கள் மட்டுமன்றி ஆளும் கட்சியில் உள்ள சில அரசியல்வாதிகளும் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையிலேயே ஃபோர்ட் சிட்டி தொடர்பான உத்தேச சட்டம் மூலம் தற்போது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்து முக்கிய அறிவிப்பை விடுப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் தயாராகி வருகிறார். இதற்காக இன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு ஆளும் கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை ஜனாதிபதி செயலகத்திற்கு அழைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆளும் கட்சியில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது குறித்த தகவல்களை ஜனாதிபதி செயலகம் நேற்று வழங்கியிருப்பதான செய்தியாகவே அந்த செய்தி காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய விளம்பரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக காணப்படுகிறது. இதிலே ஏனைய செய்திகள் அனைத்தும் நாங்கள் பார்த்த செய்திகளாக இருக்கிறது. பருத்தித்துறை அல்வாயில் குடும்பஸ்தர் வெட்டிக்கொலை என்ற செய்தி, விஜயதாசவின் மகன் கைதாகி பிணை என்ற ஒரு செய்தி, துறைமுக நகரில் டொலர்களிலேயே சம்பளம் வழங்கப்படும் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. தொடர்பான செய்தியாகும். அதே போன்று முல்லையில் யாசகம் பெற்று வந்த ஒருவர் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இந்தியாவை பகைக்க முடியாது, கொழும்பு துறைமுக நகரத்தை பாராளுமன்றம் கண்காணிக்க வேண்டும் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்த கருத்து தொடர்பாகவும், தமிழருக்கான அதிகார பகிர்வை இலங்கை அரசு உறுதி செய்ய வேண்டும் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் என்ற ஒரு செய்தி நாங்கள் இந்த செய்தி ஏற்கனவே மாகாண சபை தேர்தலை இலங்கை அரசு விரைவாக நடத்த வேண்டும் என்ற துணையிலே கூறியிருந்த விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். இணைய செய்திகள் இங்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாகத்தான் காணப்படுகின்றன. பெரும்பான்மை பலத்தை அரசு முறைகேடாக பயன்படுத்தக்கூடாது கன்றி ஜெயசூரிய தெரிவு பின் ஒரு செய்தியும் இங்கு இருக்கிறது. இதோடு இன்றைய பத்திரிகைகளில் பகுதி நிறைவுக்கு வருகிறது. இன்றும் யாழ்குடா நாட்டில் இருந்து வெளியாகி இருக்கின்ற 5 பத்திரிகைகளினுடைய செய்திகளை இந்த மனத்தாண்டத்தில் உங்களோடு இணைத்திருந்தோம். தொடர்ந்து நமது காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள். தொழில்நுட்பத்தில் ஒளிப்பதிவில் உதவிய ஜோனிஸ்டனுக்கு நன்றி கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம் நன்றி.